ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லைன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், கச்சோரி. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சமோசா மாதிரி இது ஒரு ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி பட்டாணி வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் பட்டாணி வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது வந்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஒன்று வச்சுருக்கேன், அதனால் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொத்தமல்லி தூள், இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. அடுத்து இது வந்து மேல் மாவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1¼ கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா ஆயிலோட மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, மாவு கரெக்டாக வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறணும் மாவு. நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே வைக்கிற அந்த பட்டாணி ஸ்டஃபிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பட்டாணி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், உங்ககிட்ட ஃப்ரெஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க, பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரோசன் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, இப்படி பாருங்கள். அதனால் இதை அப்படியே அரைச்சிக்கிறேன் நான். கூட வந்து இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்பைஸ் பவுடரில் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணல, ஸோ அதனால் இது கூடயே வந்து ஒரே ஒரு லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, இது மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பட்டாணி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அடுத்து வந்து இங்கே அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஜீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம், அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அடுத்து இந்த பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 செகண்ட் இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டாணி உள்ளது சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா ரெண்டுலேயும் உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ இது நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வந்துருச்சு, இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கச்சோரி செய்ய முடியும். இப்போ மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஸோ எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டு எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இது தானாக கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும், நல்லா லோவில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வச்சுட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு,
இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பீஸ் கச்சோரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி நான் சைஸ் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் நம்ம இஷ்டத்தை வந்த மாதிரி. அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கில் வந்து சில பேர் சாட் மசாலா அமெச்சூர் பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது வேணும்னாலும் டேஸ்ட் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. ஸ்டஃபிங் வந்து அதே மாதிரி அதில் நான் சொன்ன மாதிரி உள்ளே வேறு ஏதாவது கூட வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.